ஹை காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஹார்ட் அப்புறம் சிக்கன் லிவர், இது ரெண்டு எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ண போகிறோம் தான் இப்போ காய்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு சிக்கன் ஹார்ட்லாம் எப்படி ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணுறது தெரியாது. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். இதுக்கு நமக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிக்கன் ஹார்ட்டு அப்புறம் வந்துட்டு சிக்கன் லிவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி, இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி, அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு ரன்னிங் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ், அதாவது டேப் வாட்டர் அந்த மாதிரிலாம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா லிவரை கட் பண்ணிடுவோம். ஸோ லிவர் கட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை கைஸ், ஈஸி கைஸ். நமக்கு எவ்வளோ பீஸ் தேவையோ அந்த பீஸ் மட்டும் நைஃப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் லிவர் ஈஸியாக கட் பண்ணிடலாம் கைஸ். நம்ம ஃபிஷ்ஷு சைஸை பொறுத்து நம்ம வந்துட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லிவர் வந்துட்டு இப்போ மேட்ரு இல்லை கைஸ், அது ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். பட் சிக்கன் ஹார்ட் கட் பண்ணும்போது தான் நம்ம கொஞ்சம் பார்த்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஹார்ட்டில் வந்துட்டு தேவையில்லாதது நிறையா இருக்கும். லைக் இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா கைஸ், இதெல்லாம் வந்துட்டுனா ஃபேட்டு தான். ஸோ இந்த கொழுப்பெல்லாம் நமக்கு வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு தேவையே இல்லை. ஸோ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த கார்னர் அப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்துட்டு தேவையில்லாதது. ஸோ அதை கட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு சுத்தமாக இல்லாத மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் கைஸ், அந்தளவுக்கு கட் பண்ணோம். ஸோ பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபேட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஸோ இது நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ண வேணாம் இந்த பீஸை. ஸோ இது மட்டும் தான் நம்ம ஃபீட் பண்ணணும், இதை நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ இதை கொஞ்சம் ஓரமாக தள்ளிடலாம் அப்படியே. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்புறம் எப்படி கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பீஸாக கட் பண்ணுங்க கைஸ், ஹாஃப் அப்படியே இப்படி நான் பண்ண இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ பிளட் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். அது எப்படி வாஷ் பண்ணணும்னா, இப்படி தண்ணியில் போட்டு சும்மா இப்படி டிப் பண்ணி நம்ம வாஷ் பண்ணாலே போதும். ஸோ அதில் இருக்கிற அந்த பிளட்டு தேவையில்லாததெல்லாம் வெளியே வந்துடும் கைஸ். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு பீஸும் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம், தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு பிளட் இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கேப்பில் இருக்கான்னு பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் பேசிக் சிம்பிள். ஸோ நம்ம சிக்கன் ஆட்டை வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் கைஸ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு பீசஸ் வந்தால் இப்போது இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் ஃபிஷ் கொஞ்சம் பெருசாக இல்லை சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கைஸ். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் சிக்கன் ஆச்சு எப்படி கட் ஆயிடுச்சுன்னு. ஸோ நமக்கு வேணும்னா இன்னொரு வாட்டி கூட நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ், அது ப்ராப்ளமும் இல்லை. பார்த்தீங்கன்னா சிக்கன் லிவரும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காச்சு. சிக்கன் லிவரும் அதை நம்ம அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் கைஸ். ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸு, சிக்கன் ஹார்ட் எப்படி இருக்குது, சிக்கன் லிவர் எப்படி இருக்குன்னு. ஸோ சிக்கன் ஹார்ட்டை விட சிக்கன் லிவர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கைஸ். சிக்கன் ஹார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஓரளவு ரஃபாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம சிக்கன் ஹார்ட்டோடைய க்ளீனிங் மேலெலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம டைரெக்டாக நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணால் போதும். ஸோ சிக்கன் ஹார்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்குலாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த ப்ரிடேட்டர் ஃபிஷ், அப்புறம் இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்குலாம் போடலாம். அதை தவிர இந்த ஹைப்ரிட் ஃபிஷ்ஷஸ்ஸு, அப்புறம் இந்த ஸ்மால் சின்னதாக வளர்கிற ஃபிஷ்ஷஸ்க்குலாம் போட வேணாம். ஸோ அதோட இம்யூன் சிஸ்டம் டைஜஷன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ரிடேட்டர் ஃபிஷ், அரவணா, இந்த ஸ்னேக்கடு, இந்த மாதிரி கேட் ஃபிஷ்லாம் போட்டிங்கன்னா
ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிவிடும் கைஸ். ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்ளமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு தான் நம்ம வந்து சிக்கன் ஹாட் சிக்கன் லிவர்லாம் போட நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ மற்ற ஃபிஷ் எதுக்குமே போடுறது வேணாம். ஸோ ஹைப்ரிட்னா ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரிலாம் ஃபிஷ்ஷஸ்க்கு போட வேணாம். ஸோ அதே இந்த ஆஸ்கருக்குலாம் போடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் தான், ஹைப்ரிட் கிடையாது. ஆஸ்கர் ஷவரம் இது கூட டைஜஸ்ட் பண்ணிக்கும், பட் இந்த மாதிரி ஃப்ளவர் அண்ட் டைஜஸ்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி ப்ரெடிக்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு போட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கைஸ். ஸோ வாங்க நம்ம ஃபீடிங்குள்ளே போயிடலாம். Thank you.